லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மதுவிலக்கை அமல்படுத்த முடியவில்லை என்றால் தோல்வியை ஒப்புக்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று பாமக தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது சரியில்லை. அதனால நிறைய பிரச்சனைகள் வரும், நஷ்டம். ஆமா, நிறைய பிரச்சனை இருக்குது. அது எல்லாமே அந்த மாதிரி சொல்றேன். எல்லாரும் இவரு அன்புமணின்னு இல்லை, நிறைய பேர் மது விலகணும் சொல்றாங்க. அது ஆட்சி எல்லாம் எப்படி கலைய ஆட்சி கழிச்சு அவங்களுக்கு நிறைய நஷ்டம் ஆகுது. நமக்கு தான் நஷ்டம், அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. நம்ம தொழிலாளர்கள், நம்ம மக்கள், நாட்டு மக்கள் தான் நஷ்டம். அது இல்லை, ஆட்சியை கலைக்க வேண்டாம். மது விளக்க ஒழிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதை படிப்படியானாலும் கொண்டாடணும். படிப்படியாக கொண்டு வந்தால் போதும். ஏன்னா அவர் உண்மையை தான் கேட்குறாரு. அதுக்காக ஆட்சியை கலைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் அவர் சொல்கிற இதை நிறைவேற்றினாவே போதும். மொத்தத்தில் அந்த மாதிரி ஆட்சியை கலைச்சினா மக்கள் எதுக்காவாங்க? சும்மா எலெக்ஷன் வச்சுக்கிட்டே இருந்தால் மக்கள் தானே பாதிக்கிறாங்க. அது விரும்பத்தகாது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த ஆட்சி கலைக்கணும்னு சொல்கிறதுக்கு வந்து இதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. மது வந்து இப்போ இருக்கிற சமூகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சீமான், நாம் தமிழர் கட்சி போன்ற எல்லா கட்சியும் வந்து இதில் ஒன்றிணைந்து ஒருமித்த குரலை சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அப்போது அந்த தீர்மானம் மூலமாக வந்து மது ஒழிப்புக்கு வந்து வெறும் வெளியில் நின்று நம்ம அறிக்கை கொடுக்கறது கிடையாது. சரிதுங்களா? இது வந்து சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக எடுத்துகிட்டு வந்து ஒரு அஜெண்டா பாஸ் பண்ணி அதில் வந்து மது ஒழிப்புக்கு வந்து முயற்சி வந்து எல்லா மாநில கட்சிகளும் எடுத்துகிட்டு அது வந்து கட்டாயமாக அப்போது மாநில அரசும் அதை யோசிக்க, மத்திய அரசும் அதை யோசிக்க. தமிழ்நாடு கொண்டு வரக்கூடாது, இந்தியா முழுவதும் கொண்டு வரணும். தமிழ்நாடு மொத்தம் வந்து நம்ம கோரிக்கை வைக்க முடியாது. மது ஒழுக்கை இவங்க கொண்டு வர்றாங்க. மது ஒழுக்கை வந்து அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஊரில் வச்சாங்க பிளத்துது. அன்றைக்கி வந்து அவர் நாஞ்சல் சம்பத்து சொன்னார், மற்ற தீபாவளி டயத்தை விட கூடுதலாக தான் வியாபாரம் நடந்ததுன்னு சொன்னார். அது நமக்கு தெரியல. இருந்தாலும் வந்ததில் அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. நான் தான் சொல்கிறேன்னு டோட்டலாக வந்ததில் இந்தியா ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணால் தமிழ்நாடு சேர்ந்து க்ளோஸ் ஆகும். என்னுடைய கருத்து அது. ஏன் தமிழ்நாட்டை மொத்தம் ஏன் சொல்லணும்? மற்ற நாட்டில் இல்லையா? மற்ற ஊரில் இல்லையா? எல்லா ஊர்லேயும் இருக்கத்தான் செய்யுது. காந்தி பிறந்த ஊர்லேயே வந்ததில் எல்லாமே நடக்கத்தான் செய்யுது. நானும் அந்த ஊருக்கு போயிட்டு வந்தோம். அங்கெல்லாம் கடையெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அங்கேயும் ஓடத்தான் செய்யுது. எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. அது தப்பு தான். அதாவது வந்து இதில் ரூலிங் பார்ட்டியை வந்து ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருக்குது. அது என்ன? அது அவங்க நியாயமாக போய்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் ஏதாவது ஒரு குறை சொல்கிறதுக்கு தானே இது அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. சும்மா ட்விஸ்ட் பண்ணுறது தான். என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமே அப்படின்னா, முதல் அது வந்து அவரு தனிப்பட்ட பிரச்சனை. அவர் நம்ம எதுவும் சொல்கிறது இல்லை. அவங்க ஆள் சமயத்து அந்த மாதிரி பேச்சு பேசுவாங்க. இதுதான் நடப்பு. தேவையே இல்லாதுங்க. மது விலக்கு கொண்டு வரேன்னு சொல்லி கலைஞர் சொன்னப்போ யாருமே ஆதரவு கொடுக்கலையே. படுதோல்வியில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ மது விளக்கை பற்றி பேசுறதுக்கு என்னங்க இருக்குது? மது விளக்கு இல்லை, மது விளக்கு அம்மில் கொண்டு வந்தால் 10,000 பேர் சாவான். விவசாயம் பெருக்கெடுத்து ஓடும். சாராயத்தை மட்டும் ஒழிக்கவே முடியாது. சொல்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அவருக்கு ஏங்க கட்சி அங்கீகாரம் இல்லாமல் போகுது? அன்புமணி எல்லாம் ஒரு அரசியல்வாதியாக நினைக்கலைங்க. நான் அன்புமணியை, அன்புமணியெலாம் அரசியல்வாதியே கிடையாது. அவர் வந்து ஜாதி அரசியல். அவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ சவுத் பெல்ட்டெல்லாம் ஃபுல்லாக காலியாகி போச்சு. தென்னார்காடு மாவட்டம்லாம் முதல்ல பாமகவுடைய பெல்ட்டாக இருந்தது, இப்போ அதெல்லாம் காலியாகி போச்சு. ஜாதி அரசியல் அவனால் தாங்க முடியாது. அவர் பின்னாடி இந்த குருவை வெளியே விலைக்கு வந்துட்டார். அப்படி அவங்களுடைய அரசியல் அவங்க நினைக்கிறாங்க ஜாதி அரசியல் நடத்தலான்னா, ஆனால் சாத்தியம் இல்லாமல் இருக்கு. பாமகவும் பாஜக தேமுதிக இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம் அந்த தேர்தல் யூகத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறவங்க, மக்கள் நலனை பற்றி யோசிக்கிறவங்க இல்லை. நாங்கள் வந்து இந்த முறை எப்பயுமே கூட்டணி வைக்க மாட்டோம், அப்படி கூட்டணி வைத்தால் தாய் கூட படுக்கிறது சமம்னு சொல்லுவார் மருத்துவரையா. ஆனால் அதே மருத்துவரையாக தான் மீண்டும் வந்து பாஜக எதிர்ப்பாங்க. ஆனால் பாஜக கூட உள்ளுக்குள்ளேயே கூட்டணி வச்சுருப்பாங்க. தமிழக அரசு நலனை பற்றி அவங்க எதுவுமே கவனிக்கிறதில்ல. எல்லாமே வந்து தேர்தல் யுத்தியை மாற்றி தான், தேர்தல் ஓட்டு வங்கி அரசியல் தான் அவங்க. ஆனால் அதுக்கு முன்னே பாமக மிகப்பெரிய அரசியல் பண்ணியிருக்காங்க இந்த மக்களுக்காக. அதெல்லாம் வந்து 89 சமூக நீதிக்கு பேசின அதே பாமக தான் இன்றைக்கி வந்து சாதி ரீதியாக பேசுது, மதவாதத்தை தூக்கி பிடிக்குது. திமுக கூட்டணி எதிர்த்து பேசினவங்க தான் அவங்களோட கொள்கையை பாஜகவுக்கு தளம் போடணும். ஜாதி கட்சி வந்து நாளோட ஒன்று அஞ்சிட்டு தான் போகுமே கண்டு ஜாதி கட்சி தனியாக வந்து என்ன வெற்றி பெற கஷ்டம். பன்னீர் ஓட்டெல்லாம் அதெல்லாம் சும்மா பேச்சு அவங்க கட்சியை வச்சு அவங்க சாப்பிட்டு தான் பார்க்குறாங்க. பன்னீருக்கோசம் அவர் பாடுபடல, அவங்க கட்சியை பெருசாகிறாங்க ஜாதியை வச்சு. மாற்றம் முன்னேற்றம்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு. சும்மா அதுவும் ஒரு அரசியல் நடத்தணும், எப்படியாவது அரசியல் நடத்தணும், ஏதாவது ஒரு பேச்சு பேசணும், அது ஒரு இப்போ அரசியல் ஸ்டண்ட் தான். இல்லை அதுதான் ஒரே வரியில் சொல்ல போகிறோம். மேலிடம் பிரசர் தான். பாரதிய ஜனதா குழுமப்படுத்துறதுக்கு ஏதாவது வார்த்தை விடணும், அது இந்த மாதிரி வார்த்தை விட்டுட்டு ஏதாவது ஸ்டண்டை வேறு பண்ணுறது இல்லை. தான் அது தனத்த வேண்டிய காரியம் நடக்கணும். இப்போ கூட்டணி ஆகிட்டாங்க, சில காரியம் நடக்கணும், ஏதோ ஒரு பதவி வரணும், அந்த முகத்தில் கூட இருக்கலாம். சரியாக ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாதனால பேசுகிறாங்க. எல்லாமே வந்து கரப்ஷன் தான், எது எடுத்தாலும் கரப்ஷன் தான்.
ரொம்ப மோசமாக போகுது. பாஜக கூட கை கொடுத்து இங்கே சனாதனத்தை தானே அவர் எதிர்பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய கூட்டணியாக தான் இருக்காங்க, அது தேர்தல் யூகம் தான். மற்றபடி மக்களுக்கான அவங்க என்ன சேவை செய்கிறாங்க எதுவுமே இல்லையே. மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள்கிட்ட வந்து தக்க பாடம் புகட்டுவாங்க. இது வந்து ஒரு டோட்டலாக அரசியல் கட்சினாலே அப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியும். ஏன்னா வந்து எல்லா கட்சிகளுக்குமே வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் சம்பாத்தியத்துக்கு தான் இது வந்து பண்ணுவாங்கிறத தவிர வந்து இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக சரியா இல்லை தான். அரசியல்வாதிகளை பொறுத்தளவு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளைக்கு உள்ள முடிவுகளை சொல்ல முடியாது. அவங்க காலையில் சொல்கிறது நைட்டுக்கு இல்லை, அப்புறம் அடுத்த நாள் இல்லை, அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ எல்லோருடைய நோக்கமே வந்து எப்படின்னாக்கா வந்து இந்த மக்களை வந்து ஏதாவது பண்ணணும், இவங்களை காப்பாற்றணும், அந்த நோக்கம் இல்லை. அவங்கவுங்க சேஃப்டியான முறையில் இருக்கிறதுக்கு யாரெல்லாம் கூட்டணி கூப்பிட்றாங்களோ அவங்க போய்க்கிடுவாங்க அந்தந்த தற்காலிகத்துக்கு. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு தான் அந்த வேலை பண்ணுறாங்களே தவிர மக்களுக்காக யாரும் எந்த வேலையும் பார்க்கல. இது பெரும்பாலான எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான். இவங்க பாமக வந்து ஒரு நிலையாக நிற்காத காரணம் வந்து அவங்க வந்து யாரையும் வந்து அணுகி நமக்கு ஏதாவது ஒன்று போயிடுமோ, அது அந்த கண்டிஷன்லேயே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா சான்ஸையும் பார்க்குறாங்க. பல இதில் போட்டு பார்ப்போன்னு சொல்லுவோம்ல அதனால். ஆனால் ஆண்டவன் எதை கொடுக்குறானோ அதுதான் கொடுப்பான். இதுதான் அவங்களுடைய ஒரு 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 பின்னடைவுக்கு காரணமாக கூட இருக்கலாம். அவங்க பிடிச்சபடியாக ஒரு கட்சியோடு நின்று அவங்களுக்கு இருக்கிற பலத்துக்கு அவங்க இன்னும் ஒரு அதுக்கு ஈக்குவலான பலமான கட்சிகளை வச்சு அவங்க வந்து கண்டிப்பாக வந்து செஞ்சால் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல வழிகள் இருக்குது தனிப்பட்ட முறையில். அதை பண்ணாமல் வந்து ஒரு பயத்திலே அவங்க வந்து இது போயிடுமோ அது போயிடுமோன்னு பண்ணுறதுனால அவங்க நிலையாக நிற்க முடியல. முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் வந்து பதவியேற்று இன்ன வரைக்கும் நல்லபடியாக செஞ்சுன்னு வராரு. அது எல்லோரும் நாங்கள் வணக்கம் தெரிவிச்சுக்கிறோம். மேற்கொண்டு இப்போ அவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன சொன்னார் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நடந்துகிட்டே தான் வருது, கரெக்டாக பண்ணிட்டு தான் வராரு. இப்போ எதிர்கட்சியிலேருந்து ஏதாவது வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து கொடுத்துன்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அதை ஒன் பை ஒன்னாக சரி பண்ணிடுவார்னு சொல்லிட்டு மக்களோட எண்ணத்துலேருந்து நாங்கள் ஒன்று தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக செய்வார். அந்த குற்றம் வந்து சாட்டாத அளவுக்கு பாசிட்டிவாகவே எல்லாமே அவர் பண்ணுவார். அப்படிதான் மக்களோட கணிப்பு. கரெக்டாக தானே பண்ணியிருக்கிறார். எல்லாமே பெண்களுக்கு தேவையானது, பசங்களுக்கு தேவையானது எல்லாமே இப்போது எல்லா காலேஜ் பசங்களுக்கு எல்லாமே நல்லா தான் செஞ்சுருக்காரு. சட்டம் ஒழுங்கு என்ன சரியில்லை, எல்லாம் நல்லபடியாக தான் நடந்துன்னு இருக்குது. அது அவங்க சொல்லுவாங்க எப்படின்னா, அவங்க பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறாங்க, அதனால் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அதனால் அவங்க எது எது சொன்னாலும் மக்கள் போக எதுவில் கருத்தில் போய் விழாது. ஏன்னா இவர் செய்கிறது செஞ்சு தான் இருப்பார். இப்போ மூணு ஆட்சி காட்சியில் என்ன நல்லது செய்யலை, எல்லாம் நல்லது தானே செஞ்சுருக்காரு. அதனால் எந்த ஒரு குறையும் கிடையாது.